ஐஎல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை, இந்த வாரத்திற்கான அச்சமில்லை அச்சமில்லை நிகழ்ச்சியில் வாரம் ஒரு மக்கள் குரலாக தமிழகத்தில் இதுவரை 16 மாணவ மாணவிகளோடு ஒரு மாணவனின் தந்தையையும் காவு கொண்ட தமிழக மருத்துவ மாணவர்களின் நீட் நுழைவுத் தேர்வு எனும் நெருக்கடியால் நடக்கும் தற்கொலைகள் பற்றிய கண்ணோட்டங்களை காண இருக்கின்றோம். உங்களோடு பருத்தி வீரன். தமிழக மாணவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா இந்திய மாநிலங்களிலும் உள்ள மாணவர்களையும் அவர்தம் பெற்றோர்களையும் குழப்பத்தில் தவிக்க விட்டிருக்கிறது இந்த நீட் என்ற மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வு. தேர்வுகள் நடைபெறுகிற விதத்திலும் தேர்வுகளுக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளில் மாநிலங்கள் சார்ந்து பாரபட்சம் இருப்பதையும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மருத்துவ படிப்புகளுக்கு மட்டுமல்லாமல் பொறியியல் படிப்புகளுக்கும் தேசிய அளவிலான தேர்வுகள் பல காலமாக நடந்து வருகின்றன. இவை அல்லாமல் நாட்டின் மிக உயரிய கல்வி நிலையங்களாக கருதப்படும் ஐஐடிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கென பிரத்யேகமாக தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் என பல தேசிய தேர்வுகள் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் மேற்சொன்ன தேர்வுகள் போல் அல்லாமல் ஏன் நீட் தேர்வுக்கு மட்டும் இத்தனை குழப்பங்கள்? இதர தேசிய நுழைவுத் தேர்வுகளிலிருந்து நீட் தேர்வு எந்த விதத்தில் மாறுபடுகிறது என்பதில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் அடிப்படையான செய்தி, நீட் தேர்வு என்பது கட்டாயமானது என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய அளவில் மருத்துவ கனவுகளோடு இருக்கின்ற எந்த ஒரு மாணவனும் நீட் தேர்வை எதிர்கொள்ளாமல் மருத்துவ கல்லூரிகளுக்குள் நுழைவது சாத்தியமில்லாத ஒன்றாக உள்ளது. மேற்சொன்ன எல்லா தேர்வுகளும் வருடந்தோறும் நடைபெறுகின்றன எனும் போதிலும் மற்றவை விருப்பத்தின் பேரில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் தேர்வுகளாக உள்ளன. ஆனால் நீட் தேர்வு என்பது அப்படியல்ல, கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விற்கான கேள்விகள் மத்திய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய அம்சம். பள்ளிகளில் பொது தேர்வுகளில் பங்கேற்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 10-12 லட்சம் மாணவர்கள் மட்டுமே. இது தேசிய அளவிலான கணக்கீடாகும். அதேவேளையில் நாடெங்கிலும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாநில கல்வித்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையோ பல கோடிகள். வெறும் 10 லட்சம் மாணவர்கள் மட்டுமே பயிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு தேசிய தேர்வு தான் இந்த நீட் தேர்வு. இதுதான் சிக்கலே. இது பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய முரண்பாடான ஒரு சிக்கல். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் நீட் தேர்வுக்கு எதிரான எதிர்ப்பலை தமிழகத்தில்தான் அதிகம் இருப்பதாக தேசிய ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான காரணங்கள் மிக நியாயமானவை என்பதை ஏனோ அவை அலச மறுக்கின்றன, திசை மாற்றுகின்றன. ஒரு மாற்றம் வருகிற போது நிகழும் மாற்றத்தால் யார் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் எதிர்ப்பு குரல் கடுமையாக இருப்பது இயல்பானது தானே. இதை ஏன் மறந்துவிட்டார்கள்? அது மட்டுமல்ல, தேசிய அளவில் பொதுமக்களிடையே தமிழர்கள் ஏதோ தேவையில்லாமல் நீட் தேர்வை எதிர்ப்பதாக ஒரு பிம்பத்தையும் தோற்றுவித்துள்ளார்கள். இதோ ஒரு புரிதல் விளக்கத்தை தருகின்றார் சகோதரி ஐஸ்வர்யா மோகன். மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஆனாலும் சரி, எம்பிபிஎஸ் ஆனாலும் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எழுதுனாதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சீட் அப்படின்றதே கிடைக்கும். ப்ளஸ் டூ மார்க்லாம் வந்து அங்கே பேசாது. மற்றபடி என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி அங்கே நிறைய அஃபிலேட்டட் காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியும் தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே அவங்க செப்பரேட் செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்னால் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஸோ இப்படி தான் வந்து எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மாணவர்கள் நீட்டு கொண்டு வந்தவொடனே என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே, நான் 78 எக்ஸாம் தனித்தனியாக எழுதிட்டு போகிறதுக்கு எம்பிபிஎஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதினாவே போதும், ஸோ இதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த நீட்லேயே எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா நீட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரீசன் அவங்க ஆதரிக்கிறதுக்கு. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு மட்டும்தான் போட்டியிட முடியும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள்னால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் போட்டியிட முடிஞ்சு. ஆனால் இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களில் உள்ள சீட்ஸையும் போட்டியிடலாம். ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 65,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து போட்டியிடலாம். ஸோ இது வந்து நம்ம இன்னமும் வந்து நம்மளுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கே, இன்னும் வந்து நம்ம போட்டியிடுறதுக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றனால மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. நீட்டை வந்து ரொம்பவே வந்து மற்ற மாநிலங்களில் ஆதரிக்கிறாங்க.
இதை ஏன் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்க்கும் சரி எம்பிபிஎஸ்க்கும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ளஸ் டூவில் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா போதும், அதாவது நல்ல கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃபில் எய்ம் பண்ணாலே போதும். அதனால தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீட்டையும் படித்து ஏன் வந்து நம்ம அப்படி அவசியமாக டாக்டர் ஆகணும், ப்ளஸ் டூ மார்க்ஸை பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று எல்லாருமே சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸை தான் அதிகமாக படிக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட் போர்டு சிலபஸும் நீட் எக்ஸாமில் கேட்குற என்சிஆர்டி சிலபஸ்க்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் நீட்டை வந்து வேணான்னு சொல்கிறோம், ப்ளஸ் டூ மார்க்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தகுதி தேர்வை கட்டாயமாக்கி மத்திய அரசு முன்பே நடைமுறைப்படுத்தி வந்தாலும், தமிழகத்தில் கடந்த 2017 தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பாக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்திற்கு நீட் தேர்வுக்கான தடையை நீதிமன்றம் மூலமாக பெற்றுத்தந்திருந்தார். ஆனால் நீதிமன்றமோ குறிப்பிட்ட காலக்கெடு விதித்தே அந்த விலக்கு அனுமதி தந்தது. பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது உச்சநீதிமன்ற வழக்கில் நீட் விலக்கு தர முடியாது என்று நீதிமன்றம் கூறிவிட்டதால் தமிழகத்திலும் நீட் தேர்வுகள் தொடங்கப்பட்டன. இதனால் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு பறிபோவதாகவும், அதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வந்தன, வருகின்றன. ஆனால் எந்த பெரிய அழுத்தத்தையும் அதிமுக பாஜகவிடம் அன்று தரவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதேபோல் நீட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அதிமுக வாங்கியதும், நீட் தேர்விற்கான பயிற்சி மையத்தை தற்போதைய ஆளும் திமுக அரசு முதல் நீட் தற்கொலை செய்த அனிதா பெயரில் ஆரம்பித்ததும் இந்த தேர்விற்கு இவர்களே அங்கீகாரம் தந்தது போலவே ஆகிவிட்டது. இது வலுவான போர்க்குரலை நீர்த்து போகச் செய்தது. தேர்தல் காலங்களில் திமுகவின் குரல்கள் நீட் விலக்கு தொடர்பாக ஓங்கி ஒலித்தன. மாணவர்கள் இதை நம்பினார்கள். இதோ திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான திருமதி கனிமொழி அவர்கள் கூறுவதை கேட்போம். முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு. எந்த சரித்திரத்தையும், நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையும் மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால் நீட்டமா நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய அரசு மற்றும் பொறுப்பற்ற தமிழக ஆளுநரை கண்டித்து திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவ அணி சார்பில் தமிழகம் முழுவதும் இம்மாதம் 20 அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் போராட்டத்தை அறிவித்துள்ளார். ஆனால் இவர்களுடைய கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சி செய்த போதுதான் நீட் தேர்வுக்கு விதை போடப்பட்டதை மறைத்து விட்டார்கள், மறைத்து விடுகிறார்கள். 2010 மத்திய காங்கிரஸ் அரசால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போதே மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை திமுக விலக்கி கொண்டிருந்தால் இன்று நீட் என்ற பிரச்சனையே வந்திருக்காது. திமுகவின் செயல்பாடு தும்பை விட்டு வாளை பிடிப்பது போல் அமைந்துள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை கேட்போம். தன்னிடம் நீட்டை ஒழிக்கும் ரகசியம் இருப்பதாக கூறியிருந்த உதயநிதியை சூழ்ந்து கொண்ட தற்கொலை செய்து கொண்ட மாணவரான ஜெகதீசனின் நண்பர்களில் ஒருவர் பேசிய கோரிக்கையை தற்போது கேட்போம். You wanted to serve for the public, he is no more. How much students even suffer? எத்தனை ஜகதி சே எத்தனை அனிதாம நாங்க எலக்கணும் ஒரு ஒரு முறை இதே கோரிக்கைகள் தான் சார். லைக் வி ஆர் வாஸ் ஏபிள் டு பே, ஹி வாஸ் இன்ட் ஏபிள் டு பே. வி டோன்ட் ஹேவ் ஜகதீஷ், வி டோன்ட் ஹேவ் சர்வமங்கல். Can't we do anything against ஆளுநர்? தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்வு ரத்து குறித்து அன்றாடம் பேசிக் கொண்டிருந்த திமுக தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்காக குழுவை அமைத்து காலம் கடத்தி வருவதாக கூறும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது சட்டப்பேரவையில் பேசியதை கேட்போம். 2010 வரும்போது இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு மறுக்க முடியுமா? யார் போய் எடுத்து வாழாடினாங்க? வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்களா? இத்தனை பேர் வாழாடுறதுக்கு காரணம் என்ன? கூட்டணி வச்சிருக்கீங்களா? பேர் சொல்லி வெளியிடப்பு செஞ்சாங்களா? அவர் நீதிமன்றத்தில் வாதாடி
வெளியில வந்தது முட்டுப்புலி வச்சிருந்து சொன்னாங்க. நாங்க துப்புக்கட்ட வைக்கல, நீங்க போடுறது வீணா போடுறது, நாட்டை குட்டிச்சவர் ஆகணுங்க. நீங்க நீங்க வந்து கூட்டணி இடம் பெற்று 2010 நீட் தேர்வு கொண்டாதனாலதான் 13 பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்றம் துணை போடு, யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இப்படி தட்டி கழிக்கும் வேலையாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் சூழலில் திமுகவும் அதே அரசியலையே செய்து வந்தது. 2010 மத்திய காங்கிரஸ் அரசால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போதே மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை திமுக விலக்கிக் கொள்ளவில்லை. திமுகவின் செயல்பாடுகள் இதோ தற்போதைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாக கூறியதை கேட்போம். மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படியாக திமுகவின் உயர்மட்ட தலைவர்கள் அனைவரும் நீட் விலக்கிற்காக குரல் கொடுத்தே வந்தார்கள், வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார்கள். திமுகவின் வாக்குறுதியை நம்பி தவறுதலாக வாக்களித்து விட்டோமே என்ற நினைப்புதான் மக்களிடம் மேலோங்கி நிற்கிறது. இதோ நேற்று முன்தினம் தற்கொலை செய்வதற்கு முந்தைய நாள் ஜெகதீசனின் தந்தை செல்வசேகர் பேசியதை கேட்போம். என் பையன் 2 நீட் எழுதினான் சார், 2 மார்க் கம்மியாகிடுதான். திருப்பி நான் என்ன பண்ணேன், நீட்டு அவன் திருப்பி ரிப்பீட் கேட்டான்னு சொல்லிட்டு ரிப்பீட் போட்டேன். நான் இல்லைனா அப்ராட் அனுப்புகிறேன். இந்த தம்பி கூட தான் அப்ராட் போகிறேன்னு தான் அவன் சரி அந்த ப்ராசஸ் போயின்னு இருந்து திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு என்ன பண்ணால் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிறான், இந்த வாட்டி திருப்பி நீட் ரிப்பீட் போயிட்டு நான் கவர்மெண்ட் கோட்டாவில் சீக்கிரம் மார்க் எலிஜிபிள் மார்க்கில் எடுத்துருவேன் அவ்வளோதான் சொன்னான், வேறு ஒன்றுமே சொல்லலை. நேற்று காலையில் நான் வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர், நான் நேற்று ப்ரோக்ராம் பார்ட்டி பேசுறதுக்காக வெளியே போயிட்டேன். போயிட்டு 12 வரையும் பேசியிருந்தான். அதுக்கப்புறம் அவனு நான் சிங்கிள் பேரண்ட் தான், அம்மா கிடையாது, நான் ஒண்டி தான் பையனுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், 2 ஃபோன் பண்ணேன், அவனுக்கு சாப்பாடு நான் ஜொமேட்டோவில் அனுப்புவேன். நேற்று ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பில் இருக்கார் நம்ம கேமராமேன், அவர் அனுப்பிச்சி விட்டு இங்கே வந்து பார்க்க சொன்னேன். பார்த்தா அதுக்குள்ளே இந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவர் என் ஃப்ரெண்டும் வசந்தம் வந்து இங்கே பார்த்தாரு, பார்த்துட்டு இது மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாடி ஹீட்டாக இருக்கணும்னு ப்ரெஸ்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் தெரில. நேற்று அவனுடைய பர்மிஷனோட தான் நான் ரிப்பீட்டே போட்டேன். முந்தாள் ஆன்லைன் அப்ளை பண்ணோம், நேற்று தான் பணம் கட்டணும். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இந்த ரிப்பீட்டை ஒழிச்சா தான் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தவொடனே முதல் வாக்குறுதி அதான் கொடுத்தார், குழந்தையெல்லாம் காப்பாற்றுறேன், நீட்டை கேன்சல் பண்ணுறேன்னார். இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. என்ன மாதிரி நிறைய சிங்கிள் பேரண்ட் எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. அது முதல்வர் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் தான் பேசி, கனிமொழி அம்மாவும் பேசி தான் அதை தீர்த்து வைக்கணும். எல்லாமே என் குழந்தைங்க தான், எல்லாமே என் குழந்தைங்க தான். இந்த இவங்கூட நீட்டு எழுதுனான், பாஸு நல்ல மார்க் தான், அபவ் 450. ஆனால் நீட்டுலால அவன் வேறு இது போயிட்டான், பிஏ போயிட்டான். ஐயா முதல்வர் ஐயா தான் என் பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும் சார். அவர் எத்தனை அட்டெம்ப்ட் நீட்டுக்காக போனார், அதுக்கு முன்னாடி வந்து 2 ப்ளஸ் டூ வரைக்கும் எப்படி படித்தார்? ப்ளஸ் டூவில் 424 சார், சிபிஎஸ்சி சைத்தன்யா ஸ்கூலில் தான் படித்தார், 424 மார்க்கு. நீட்டில் ஃபஸ்ட்லேயும் பிலோ 100 தான், செகண்ட் அட்டம்ப்டும் பிலோ 100 தான். இப்போ தேர்டு இது வந்து நல்ல மார்க் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த லாஸ்ட் அட்டம் வந்து 300 கிட்ட எடுத்தார். ஆகாஷ் தான் போனார் ஃபஸ்ட் இயரும், ஆகாஷ் தான் அசோக் நகர். ஃபஸ்ட் இயர் வந்து அடையார் போனார் ஆகாஷ், செகண்ட் இயர் ஆகாஷ் அடையார் அசோக் நகர் போனார். இப்போ என்ன பண்ணார், தேர்ட் இயரு இப்போ தேர்ட் அட்டம்ப்ட்டு அண்ணா நகர் ஆகாஷ்ட்டு போட்டிருக்கு. ஃபஸ்ட் இயர் வந்து 136 கட்டணும் சார், 176 கட்டணும். செகண்ட் இயர் வந்து அதோட 20,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 160, இப்போ சீட்டு மட்டும் பிளாக் பண்ணியிருக்கு, இன்னும் ஃபுல் பேமெண்ட் கட்டலை. நீங்கள் மீடியா பீப்புள், நீங்கள் தான் மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறவங்க. அதனால் இந்த நீட்டை தயவுசெய்து இது ஒரு போராட்டமாக கூட பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் இந்த நீட்டை தமிழ்நாட்டில் இருந்தால இந்தியாவிலேருந்தே எடுத்துடலாம். 12 வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் கவனம் செலுத்துவதா, அல்லது பயிற்சி நிலையங்களுக்கு சென்று நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் கவனம் செலுத்துவதா என்று புரியாமல் மாணவ மாணவியர் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனவே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் இதில் தனி கவனம் செலுத்தி மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்து வரும் கல்வியாண்டிலாவது நீட் தேர்வினை ரத்து செய்ய தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக தமிழ் தேசிய இயக்கத் தலைவரான ஐயா பே மணியரசன் அவர்களின் குரலை கேட்போம். 19 வயது இளைஞன்,
பன்னிரெண்டாம் வகுப்பு நல்ல மதிப்பெண் பெற்று தேறிய மாணவன், மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருந்தவன், இரண்டு முறை நீட் என்ற ஒரு முதலை அகழி போல் ஒரு அகழி இருக்கிறது, அந்த அகழியை கடப்பதற்காக தேர்வு எழுதி முயற்சி செய்தும் தோல்வி கண்டதால் மனம் உடைந்து அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். ஒரே மகன், மனைவி கூட இல்லை, மகனை நம்பியே வாழ்க்கை. ஒரு புகைப்பட கலைஞர் செல்வசேகர் குரம்பேட்டை, மகனை தகனம் செய்து வந்த பிறகு அன்று இரவே தூக்கு போட்டு அவர் தன்னை மடித்து கொண்டார். இனிமேல் எதற்காக நான் வாழ்கிறேன் என்று இந்த சோகங்கள் தொடர்கின்றன. இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று. சாதியை ஊதி பெருக்கி மாணவர்களே மோதிக்கொள்ளக்கூடிய வகையில் அது ஒரு பக்கம். 21ஆம் நூற்றாண்டில் இது கூட தவிர்க்க முடியாத ஒன்றா? அது தமிழ்நாட்டில் நடக்கிறது. நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் இந்திய அரசு, இந்தி ஏகாதிபத்திய அரசு, ஆரியத்துவ அரசு நீட் என்ற ஒரு தடுப்புச் சுவரை வைத்து அந்த தேர்வை எழுத வேண்டும், அதில் தேறினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் என்று ஒரு தடையை கொண்டு வந்தது. அனிதா தொடங்கி எத்தனை பேர், கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல் இருக்கும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. அந்த இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக, அதிலே தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டவர்கள். மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. இந்த அந்த தம்பி பயாஸ் என்ற ஒரு பையன், மாணவன் கேட்டான், உதயநிதி ஸ்டாலின் அந்த மரண வீட்டுக்கு போகும்பொழுது போய் ஆறுதல் சொல்ல போயிருக்கிறார் குரம்பேட்டைக்கு. அப்பொழுது அந்த மாணவன் ஜெகதீஸ்வரனோடு தற்கொலை செய்து கொண்ட ஜெகதீஸ்வரனோடு சேர்ந்து படித்த ஒரு சாலை மாணாக்கர், நண்பர்கள் ரெண்டு பேரும். இந்த பயாஸ் என்ற மாணவன் தன் நண்பன் இறந்து போன துக்கம், அவனுடைய தந்தை இறந்து போன துக்கம் அவனால் தாழ முடியவில்லை. உதயநிதியை இப்போ அமைச்சர் உதயநிதியை பார்த்து கேட்கிறான், எப்பையா தடுப்பீங்க, தடுக்கிறதா சொன்னீங்களே, நீட் எப்பொழுது ஒழியும், நீட்டு தேர்வு தான் தேவை என்றால் 12ஆம் வகுப்பு தேர்வு எதுக்கு நடத்துகிறீங்க, ப்ளஸ் டூ எங்களுக்கு தேவையில்லையே, நேராக நீட்டே எழுத சொல்லுங்கள். லட்சக்கணக்கில் 10 லட்சம், 20 லட்சம், 40, 45 லட்சம் என்று கூட கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அப்படி தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். படிக்க வேண்டியிருக்கிறது. கொள்ளையடிக்கின்றன பயிற்சி கூடங்கள், கோச்சிங் சென்டர் என்பவை கொள்ளையடிக்கின்றன. இதுக்கு என்ன, இது இலவச கல்வியா? இது ஏன் வைத்திருக்கிறீர்கள் இன்னும்? நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு இருக்காது என்றீர்களே, இருக்கிறதே ஐயா என்று ஆவேசத்தோடு அந்த மாணவன் பேசியதை தொலைக்காட்சிகளிலே வலைத்தளங்களிலே நாம் பார்த்தோம். அந்த மாணவன் கேட்கின்ற கேள்வியிலே நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. அறச்சீற்றத்தோடு கேட்கிறார். இதற்கு என்ன பதில்? திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலே நீட் ஒழிக்கப்படும் என்று கூறியது. ஏன் இன்னும் ஒழிக்கவில்லை? எங்களை என்ன செய்வது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்த பேச்சை பேச வேண்டும். நீங்கள் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள், அனைத்து இந்திய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள். நீட்டை கருத்தரித்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த காங்கிரஸும் நீங்களும் ஒரு கூட்டறிக்கையாவது போட வேண்டும், நீட் தேவையில்லை, நாங்கள் அது சரியானது என்று கருதினோம், நடைமுறையில் அது பாதிப்பை உண்டாக்குகிறது, தேவையில்லை. முழுக்க அப்படி கூட நீங்கள் போடாவிட்டாலும் விரும்பாத மாநிலங்கள் ஏற்க வேண்டியதில்லை நீட் தேர்வை, அதற்கான சட்டத்திருத்தம் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் உறுதி கூற வேண்டும், முன்வர வேண்டும். அப்படி கூறுமாறு தன்னுடைய தோழமை கட்சியான காங்கிரஸை திமுக தலைமை வலியுறுத்த வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு துக்க அறிக்கையிலே கூட தேர்தல் பிரச்சாரத்தை தான் செய்கிறார். மாணவனும் மாணவர் தந்தையாரும் இறந்ததை ஒட்டி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அப்படியெல்லாம் சாகக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடாது என்கிறார். அது சரிதான், அது எல்லாருடைய கருத்தும் அதுதான், அது ஒன்று மாற்றில்லை. அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறார்,
இன்னும் சில மாதங்களில் நாங்கள் ஏற்படுத்த நினைக்கும் அரசியல் மாற்றம் நடக்கும்போது நீட் தடுப்பு சுவர் பொல பொலவென உதிர்ந்து விழும். கையெழுத்து போட மாட்டேன் என்பவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். மாணவன் ஜெகதீஸ்வரன், அவரது தந்தை செல்வசேகர் ஆகிய இருவரது மறைவுக்கும் எனது ஆழமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களது மரணமே நீட் பலிபீடத்தின் இறுதி மரணமாக இருக்கட்டும். போல போல என உதிர்ந்துவிடும். இன்னும் சில மாதங்களில், அதாவது 2024 நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலை வைத்து அவர் சொல்கிறார். அதில் நாங்கள் அவருடைய அவரும் காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணியும் வெற்றி பெறும், வெற்றி பெற்றால் நீட்டை நீக்கிவிடுவோம் என்று ஸ்டாலின் சொல்கிறார். ராகுல் காந்தி சொல்கிறாரா இதை? கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் சொல்கிறார்களா? நீங்கள் என்ன 543 எம்பிக்களில் வெறும் புதுச்சேரியை சேர்த்து வெறும் 40 பேர் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் என்ன அங்கே பெரிய தீர்மான சக்தியை பணியிட முடியும்? அப்படித்தான் என்றால் இப்பொழுது ராகுல் காந்தியோட உடன்படிக்கை போடுங்க. மற்ற கட்சிகள் ஒத்து வரவில்லை என்றாலும் பெரிய கட்சி காங்கிரஸ், காங்கிரஸோடு ஒரு அறிக்கையை கூட்டறிக்கை வெளியிடுங்கள். இதுவரை விடவில்லை. மாணவன் ஜெகதீஸ்வரன், அவன் தந்தை செல்வசேகர், இவர்களுடைய மரணத்தின் மீதாவது நீங்கள் அனுதாபம் கொண்டு திருவாளர் ஸ்டாலின் அவர்களும் திருவாளர் ராகுல் காந்தி அவர்களும் அல்லது அவர்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுங்கள். உங்கள் கூட்டணி எல்லாரும் விடாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு வேண்டாம் என்று ரத்து செய்வோம், அதுக்கு நாடாளுமன்றத்தில் அதற்குரிய சட்டம் இயற்றுவோம். அது முடியாவிட்டால் விரும்பக்கூடிய மாநிலங்கள் நீட் தேர்வு வைத்துக் கொள்ளலாம், விரும்பாத மாநிலங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்று ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வருவோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதன் மூலம் மாற்றுவோம் என்று ஒரு கூட்டறிக்கை போடுங்களேன். இப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இருக்கிறது நீட்டு செல்லும் என்று, அதை மாற்ற போகிறோங்கிறீங்க, அதுதானே புல புலவென்று உதிரும்டா என் அர்த்தம்? ஸ்டாலின் சொல்கிறார்ல, புல புலவென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சில மாதங்களில் புல புலவென்று உதிர்ந்து கொட்டிவிடும் நீட்டு என்று சொல்கிறார் அல்லவா? இப்போ அதற்கு நீங்கள் சட்டம் ஏற்றி தானே செய்ய போகிறீங்க புல புலன்னு கொட்டுறதுக்கு? அதை ஒரு கூட்டறிக்கையாக வெளியிடுங்க. எல்லா கட்சியும் உங்களால் உடனடியாக அதை சேர்க்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச கட்சியை சேருங்க, முடியாவிட்டால் பரவாயில்லை, இரண்டே இரண்டு கட்சி அந்த கூட்டணியில், பெரிய கட்சி காங்கிரஸ், தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி திமுக, நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டறிக்கை வெளியிடுங்க. அது ஏன் இதுவரையும் வெளியிடலை? இங்கே 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி வெளியிடவில்லை, இப்பொழுதும் வெளியிடவில்லை. இப்பொழுதாவது இனியாவது மாணவன் ஜெகதீஸ்வரனுடைய பிணத்தின் மீது ஆணை எடுத்தாவது நாங்கள் வந்து இனிமேல் அதை வந்து கொண்டு வர மாட்டோம் என்று ரெண்டு கட்சியும் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டால் நம்பிக்கை ஏற்படும். இல்லை என்றால் நீங்கள் பிணத்தின் மீது இருந்து கொண்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு வாய்ப்பு நம் கண் முன்னால் வந்துள்ளதை தமிழக அரசியல் கட்சிகள் உணர்ந்தால் இந்த நீட்டி எனும் ஆக்டோபஸை வீழ்த்த முடியும். தமிழகத்தின் இரண்டு பெரும் கட்சிகளான திமுக அதிமுக இரண்டுமே காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி போன்ற மத்திய ஆட்சி அதிகாரத்தை அடையும் கட்சிகளை தூக்கி சுமக்கின்றன. இந்த இருவருமே அவரவர் கூட்டணி கட்சிகளோடு தேர்தல் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பாக நீட் தேர்வை விளக்குவதாக ஒப்பந்தம் செய்தால் மட்டுமே தேர்தல் கூட்டணி என்ற நிபந்தனையை காத்திரமாக கூறினாலே போதும், தானாக நிலையை மாற்றலாம். ஆனால் மடிகளில் கனம் உள்ளது, வழிகளில் பயம் உள்ளது. மடிவது அப்பாவி மாணவ மாணவியர், அச்சமில்லை அச்சமில்லை என விழித்தளாமல் விடிவு கிடைக்காது. நல்லது உறவுகளே, அச்சமில்லை அச்சமில்லை நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் ஒரு மக்கள் குரலை எதிர்கொள்வோம், நேர்கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பருத்தி வீரன். நன்றி, வணக்கம்.